ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சென்சர்ஸ். சென்சர்ஸ் தான் பிரெயின் ஆஃப் தி ஆட்டோமேஷன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சென்சர்ஸ் வந்து ஆட்டோமேஷன் டெக்னாலஜியில் யூஸ் ஆகுது. தென் ஐஓடி, இதுதான் இப்போ ரீசெண்டாக டெவலப்பிங் டெக்னாலஜியாக இருக்குது. இதில் சென்சர்ஸ் தான் மேஜர் ரோலில் இருக்குது. சரி, சென்சர்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதோடய கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. சென்சார்ஸ் சென்சார்ஸ்ன்றது ஒரு டிவைஸ். இது எதை டிடெக்ட் பண்ணுதுன்னா, சேஞ்ச் இன் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது ப்ரெஷர், ஃபோர்ஸு, டெம்பரேச்சர், மேக்னெட்டிக் ஃபீல்டு, லைட்டு, இது மாதிரி நிறையா பேராமீட்டர்ஸை செக் பண்ணி யூஸ் ஆகுது. இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக அவுட்புட் வந்து இது இண்டிகேட் பண்ணும். சென்சார்ஸ் தான் ஹார்ட் ஆஃப் த மெஷர்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லலாம், பிகாஸ் அவ்வளோ அக்யூரேட்டாக இதில் வந்து அவுட்புட் கிடைக்கும் நமக்கு. சரி, ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் சென்சாரு, கம்ப்யூட்டர் அவுட்புட்டுன்னு மூணு டிவைஸ் கனெக்டடில் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்சார். சென்சார் வந்து ஒரு ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணி அதை கம்ப்யூட்டருக்கு சிக்னல் மூலமா சென்ட் பண்ணுது. அதை கம்ப்யூட்டர்னு வச்சுக்கலாம், இல்லை பிஎல்சின்னு கூட நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். பிஎல்சியில் இருந்து நம்ம எந்த அப்ளிகேஷன், அதாவது அவுட்புட்டு நம்ம ரன் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ, அந்த அப்ளிகேஷனை சென்சாரோட சிக்னல் மூலமா பிஎல்சி கண்ட்ரோலில் ரன் பண்ணுறோம். இதுதாங்க சென்சாரோட ஆட்டோமேஷன் ப்ரோக்ராமு. டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ். சென்சார்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதை டூ டைப்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டைப் சென்சார்ஸ்னு. டைரக்ட் சென்சார்னால், அதாவது ஒரு பொருளை அதை டெடெக்ட் பண்ணி அதோடய அவுட்புட்டை வந்து டைரெக்டாக எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு தெர்மோகப்புள் எடுத்துக்கலாம். தெர்மோகப்புளில் டெம்பரேச்சரை சென்ட் பண்ணி டைரெக்டாக வோல்டேஜாக அவுட்புட்டை ரீடிங்ஸ் காமிச்சிரும். இன்டைரக்ட் டைப் சென்சார்ஸ்னால், சென்சார்ஸில் கன்வர்ஷனில் டூ ஆர் த்ரீ ஸ்டேஜஸ் இருக்கும். அவுட்புட் கன்வர்ஷனில் டூ ஆர் த்ரீ ஸ்டேஜஸ் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் ஆப்டிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்சார் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டில் லைட் கரண்ட்டாக சென்ஸ் பண்ணும், தென் போட்டான்ஸாக கன்வெர்ட் ஆகும், தென் கரண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சார். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இவ்வளோ சென்சார் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டெம்பரேச்சர் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆல்சரோமீட்டர் சென்சார், ப்ரெஷர் சென்சார், இது மாதிரி நிறைய சென்சார்ஸ் இருக்குது. இது மாதிரி எல்லா சென்சார்ஸை பற்றியும் நம்ம அப்கமிங் வீடியோஸில், ஒவ்வொரு சென்சாரை பற்றியும் அதோட டீட்டெயிலாக, அதோடய அப்ளிகேஷன், ஒர்க்கிங் ப்ராப்பர்ட்டி, ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்கிறோம். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் அதை போஸ்ட் பண்ணுவேன். தென் சாரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சென்சார்ஸ். ஃபஸ்ட்டு ஹை சென்சிட்டிவிட்டி, அதாவது சென்சாரு எதை செக் பண்ணுதோ அந்த குவான்டிட்டியில் எதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதோட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, அதுதான் ஹை சென்சிட்டிவிட்டி. தென் லீனியாரிட்டி. லீனியாரிட்டின்றது இன்புட் சேஞ்ச் ஆகும்போது அவுட்புட்டும் அதுக்கு ஈக்குவலாக கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகணும். சப்போஸ் இன்புட் வந்து ரெஸ்பான்ஸ் ஸ்பீடாகவும் அவுட்புட் ரெஸ்பான்ஸ் ஸ்லோவாக இருந்தாலும் அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது. அதனால் லீனியாரிட்டியை கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை ரெசல்யூஷன். இப்போ நம்ம செக் பண்ணுற டிவைஸில், அதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும், ரொம்ப மைன்யூட் சேஞ்சஸ் இருந்தாலும் சென்சாரால் அதை டிடெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஹை ரெசல்யூஷன் கெப்பாசிட்டியாக நம்ம சூஸ் பண்ணணும். தென் லெஸ் நாய்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்ஸ் லெஸ்ஸாக இருக்கணும். லோ பவர் கன்சம்ஷன் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சென்சார்ஸ். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் அண்ட் பேசிவ் சென்சார்ஸ் பார்ப்போம். ஆக்டிவ் சென்சார்ஸ்ன்றது, ஒரு சென்சார் ஒர்க் ஆகணும்னா எக்ஸ்டர்னலாக நம்ம சோர்ஸ் இல்லாமே அந்த சென்சார் வந்து அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த சென்சார் ஒர்க் ஆகும் போதே அதோட அவுட்புட் சிக்னலை அதே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல். இது ஒர்க் ஆகும் போது இது அவுட்புட் வோல்டேஜை இதே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். பேசிவ் சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்சார்ஸ் ஒர்க் ஆகணும், அதுலேருந்து அவுட்புட் சிக்னல் வேணும்னா நம்ம இன்புட் சம் சோர்ஸ் கொடுத்தா தான் அதுலேருந்து அவுட்புட் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், இந்த டைப் சென்சார்ஸ் எல்லாமே வந்து பேசிவ் சென்சார்ஸ் தான். செகண்ட், அனலாக் அண்ட் டிஜிட்டல் சென்சார்ஸ். அனலாக் சென்சார்ஸில் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனலாக் டைப்பில் இருக்கும், அதாவது வோல்டேஜ், கரண்ட், ஃப்ரீக்குவன்சி அந்த டைப்பில் இருக்கும். இதே டிஜிட்டல் சென்சார்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் வந்து பல்சஸில் இருக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அது மாதிரி இருக்கும். டிஜிட்டல் சென்சாருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா என்கோடர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து காண்டாக்ட் அண்ட் நான் காண்டாக்ட் சென்சர்ஸ். காண்டாக்ட் சென்சர்ஸ், காண்டாக்ட் சென்சர்ஸ்ன்றது நம்ம சென்ஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டோட டைரக்ட் காண்டாக்டில் சென்சர்ஸ் இருக்கும். அதோட அவுட்புட் வந்து அப்போ தான் வந்து அதை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணும்போது தான் கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சர்ஸ். தெர்மோகப்புள்லாம் நம்ம எதை டைரெக்ட் பண்ணுறோமோ அது கூட டைரெக்டாக தான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் காண்டாக்ட் சென்சர்ஸ் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, நம்ம எதை டைரெக்ட் பண்ண போகிறோமோ அது காண்டாக்டில் இல்லைனாலும் சென்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் சென்சர்ஸ், மேக்னெட்டிக் சென்சர்ஸ், இன்ஃப்ராரெட் சென்சர்ஸ், இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து நான் காண்டாக்ட் சென்சர்ஸ் தான்.
ஃபோர்த்து அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் சென்சார்ஸ். அப்சல்யூட் சென்சார்ன்றது ஒரு எக்யூப்மெண்ட்டை சென்சார் சென்ஸ் பண்ணுதான், அதுக்கேற்ற அக்யூரேட்டான ரீடிங்கை மட்டும்தான் காட்டும், அதில் டாலரன்ஸே இருக்காது, அதுதான் அப்சல்யூட் சென்சார். ரிலேட்டிவ் சென்சார்ன்றது இந்த டைப் சென்சார்லாம் ஒரு ஃபிக்ஸ்ட் ஆர் வேரியபிள் ரெஃபரன்ஸ் அவுட்புட் தான் காட்டும். எக்ஸாம்பிளுக்கு தெர்மோகப்புள் எடுத்துக்கலாம். தெர்மோகப்புள்ன்றது ஒரு எக்யூப்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோன்னா அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர் போனதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சர்லேருந்து கம்மியாகும் போது தான் தெர்மோகப்புள் வந்து ரீடிங்ஸ் காட்டும். இந்த வேரியபிள் இந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வேரியபிள் ரேஞ்சில் சேஞ்ச் ஆகும்போது மட்டும்தான் தெர்மோகப்புள் வந்து அவுட்புட் காட்டும். இதுதான் வந்து ரிலேட்டிவ் சென்சார். ஃபிஃப்த்து, கிளாசிஃபிகேஷன் ஆஸ் பர் அப்ளிகேஷன். இந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சென்சார் வந்து இந்த எல்லா அப்ளிகேஷன்லேயுமே அது அப்ளிகபிளாக இருக்குது. அக்ரிகல்ச்சர், ஆட்டோமேட்டிவ், இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எனர்ஜி, ஸ்பேஸு, டாய்ஸ், சயின்டிஃபிக் மெஷர்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எல்லா இடத்துலையும் வந்து சென்சார்ஸ் வந்து சென்சார்ஸோட இம்பேக்ட் வந்து இருக்குது. இதை பார்க்கும்போதே தெரியுது வேர்ல்டில் இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் சென்சார்ஸை வச்சு தான் ரன் ஆகுதுன்னு. அப்கமிங் ரோபோட்ஸ், ஐஓடி, சோலார்ஸ் எல்லாமே வந்து சென்சார்ஸோட அப்ளிகேஷன் வச்சு தான் ரன் ஆகுது. சரி, ஆட்டோமொபைலில் என்ன மாதிரியான சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். இங்கே ஒரு கார் இருக்குது, அந்த காரில் பாருங்கள் எவ்வளோ சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸுமே சென்சார்ஸ் வச்சு தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங்லேருந்து, ஃபியூல்லேருந்து, ஸ்பீட்லேருந்து, ஆக்சிலோமீட்டர்லேருந்து, பிரேக்கு எல்லாமே வந்து சென்சார்ஸோட இது வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மிரர் கூட சென்சாரோட டெக்னாலஜி வச்சு தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதிலேயே தெரியும் ஆட்டோமொபைலில் சென்சாரோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது. தென் மொபைல்ஸ். மொபைல்ஸ் யூஸ் பண்ணவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு மொபைல்ஸ் வந்து எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்ஸில் எவ்வளோ சென்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஆக்சிலோமீட்டர் சென்சார், டெம்பரேச்சர் சென்சார், கலர் சென்சார், ஹியூமிடிட்டி சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு இத்தனை சென்சார்ஸ் வந்து ஒரு சின்ன ஸ்மார்ட் ஃபோனில் இவ்வளோ சென்சார் எனபிள்டாக இருக்குது. சென்சார் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் எந்த லெவலுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குன்றதை பாருங்கள். தென் ஐஓடி. ஐஓடி தாங்க இப்போ இருக்கிறதுலே லீடிங் டெக்னாலஜி. இதை பற்றின ரிசர்ச் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. ஐஓடிலேயும் சென்சார் தான் மேஜர் இம்பேக்டாக இருக்குது. அதாவது ஐஓடியில் எந்த மாதிரி சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒயர்லெஸ் சென்சார். ஐஓடியில் யூஸ் பண்ணுற சென்சார்ஸ் ஒயர்லெஸ் சென்சார்ஸ் லெவலுக்கு அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்லாம் தேவைன்றதை உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை நாங்கள் போடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.